நான் வந்து அப்பளம் வைக்க போகிறேன். அது ஆவி அப்பளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அப்பளம். இது வந்து மாவு கரைச்சி ஆவிலே வச்சு எடுக்கிற மாதிரி. நான் வந்து ஒரு 7 வகையில் வைக்க போகிறேன் அப்பளம். ஒரே மாவில் 7 வெரைட்டிஸ் ஆஃப் த டேஸ்ட். 7 கப் அளவுக்கு அரிசி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரைச்சி வச்சிடணும். கொஞ்சமாக புளிச்சிருக்கணும், அப்போ தான் அப்பளம் வந்து நல்லாயிருக்கும். அந்த அரிசிக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் இந்த உப்பும் போட்டு அரைச்சி நுந்தணும். நம்ம அரைச்சிட்டு சோம்பு போட்டு ஒரு டேஸ்ட்டாக வைக்க போகிறேன். ஜீரகம், தக்காளி பழம் ஜூஸ். இது தக்காளி அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி இட்டுன்னு வந்திருக்கேன். இது ஜவ்வரிசி. நம்ம இது ஒரு 8 மணி நேரம் வச்சு ஊறணும். இது முன்னாடி நாளே ஊற வச்சிடணும். கேரட்டு, பீட்ரூட்டு, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆவி அப்பளம் இப்போ வந்து இந்த பச்சை மிளகாவும் உப்பும் போட்டு அரைச்சின்னு வந்துடணும். இந்த பெருங்காயத்தூள் இது மூணு போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு உங்களுக்கு நான் இந்த மாவில் எப்படி கலக்கி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அரைச்சின்னு வந்துடுறேன். நல்லா இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி வச்சிடணும். நம்ம எப்பயுமே அரைச்சி வைக்கும்போது கட்டியாக நம்ம இட்லிக்கெலாம் அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வந்து இட்லி அரிசி தான் போட்டிருக்கேன். புழுங்கல் அரிசி அரைச்சி வச்சுட்டேன். மிளகு அப்பளத்துக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டு இதில் வந்து பச்சை மிளகாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மீதி எல்லாத்துக்குமே பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டால் தான் காரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இது வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தனியாக உப்பும் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். நான் உப்பு போட்டுட்டு நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கரைச்சி வச்சிடணும். இது ஒரு மெத்தேடு. இப்போ வந்து மொத்த மாவுலேயும் நான் இந்த பச்சை மிளகாய் அரைச்சதை வந்து இதில் போட்டுடுறேன். நம்மளுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து நம்ம எத்தனை வெரைட்டிஸ் போட போகிறோமோ அத்தனை வெரைட்டிஸ் பாத்திரத்தில் எடுத்து வச்சிடறேன். நான் எடுத்து எல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் இது காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இந்த 7 கப் அளவுக்கு மாவு, இது ஒரு கப் மாவு எடுத்துட்டு 6 கப் அளவு மாவு இருக்குது. இதில் அதுக்கு தேவையான பச்சை மிளகாவும் உப்பும் அரைச்சி இதிலே போட்டேன். இப்போ வந்து நான் எல்லா கப்லேயும் மாவெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் இந்த இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ போட்டுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். மிளகு வந்து போட்டாச்சு. இது வந்து பீட்ரூட் போட்டோம்னா பீட்ரூட் கலர் அப்படியே நல்லா சாயம் இறங்கிடும். அந்த நம்ம வந்து கலர் பவுடரே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு பீட்ரூட் போட்டாச்சு. அடுத்தது வந்து கேரட்டு. இது வந்து தக்காளி. நான் வந்து ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி பழமாக போட்டு வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஜவ்வரிசி. ஜவ்வரிசி வந்து நம்ம அரிசி அரைச்சி வைக்கும்போது இதுவும் தனியாக அரிசிலேயே கூட போட்டுடலாம். நான் வந்து இத்தனை வெரைட்டி செய்யறதில் தனியாக ஊற வச்சிட்டேன். நான் ஒரு 8 மணி நேரம் தனியாக ஊற வச்சிட்டேன். அது ஒரு இதில் போட்டுக்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்சு அதில் எடுத்து போட்டுருக்கேன். சோம்பு, இது வந்து அந்த டேஸ்ட்டுக்காக சோம்பு போட்டு ஒன்று தனியாக வைக்கிறேன் அவங்களுக்கு. சோம்பு, இன்னொரு இதில் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு ஒன்று பாருங்கள். இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் த டேஸ்ட்டை நம்ம இப்போது அப்பளம் வைக்க போகிறேன். இப்போது இதில் எல்லாம் கூட வந்து ஜீரகம் லைட்டாக போட்டுக்கலாம். பொதுவாக எல்லா அப்பளத்துலேயுமே நாங்கள் வந்து ஜீரகம் போட்டுக்கோம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் இதில் எல்லாம் கூட போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கரைச்சிடணும். நம்ம வந்து ஒன்று ஒன்றா கரைச்சிக்கலாம். நான் அந்த ஒரு இது மட்டும் எப்படி கரைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது நல்லா கரைக்கும் போதே கலர் வந்துச்சு பாருங்கள். மாவுக்கு கலர்
இந்த பீட்ரூட் வந்து வச்சு கரைக்கும் போது இந்த பீட்ரூட் கலர் நல்லா வந்துருச்சு பாருங்க. நம்ம வந்து கலர் பவுடரே போட தேவையில்லை, இந்த மாதிரி கலர் கலராக வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு வந்து இவ்வளோ கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டோம், பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி பதம் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி பதம் இருக்கணும், இந்த அளவு இருந்துச்சுன்னா அப்பளம் வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதே மாதிரி அது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லா மாவும் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து அப்பளம் ரெடி பண்ணணும். கேஸ் பற்ற வச்சு இட்லி குண்டான் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் அடுப்பில். அந்த இட்லி குண்டானுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தட்டுலாம் வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த மாதிரி தட்டு. இதில் வந்து அப்பளத்தை இப்படி தடவிடுவோம் நாங்கள், எல்லா தட்டுலேயும் அந்த மாதிரி தடவிடுறது. ஒரு ஒரு ஈடு வைக்கிறதுக்கு மூணு தட்டு, ஆறு தட்டு வாங்கியிருக்கோம். இட்லி எப்படி மூணு தட்டு வைப்போமோ அதே மாதிரி தான் இதில் மூணு தட்டுலேயும் வைக்கணும். ஒரு ஒரு தட்டாக வச்சு முடிச்சுட்டு அடுத்தது அது வெந்ததும் இன்னொரு தட்டு ரெடி பண்ணி வச்சோம்னா அது எடுத்துட்டு உடனே இதை வச்சிடணும். இது எப்படி இதில் வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து, இந்த கரண்டி நிறைய எடுத்திருக்கேன் நான், இந்த கொஞ்சமாக தான் விடணும். கொஞ்சமாக விட்டுட்டு இப்படி தொழவிடுங்க. நம்ம குட்டி குட்டி தோசை ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஒரு கரண்டி மாவுலேயும் ஃபுல்லாக ஊற்றிடலாம் பாருங்க. இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த இட்லி குண்டானில் வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும், கொதிச்சாதான் இப்போ ஒரு கரண்டி மாவுலேயும் மீதி மாவு வந்துருச்சு. இது ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து தக்காளி பழம் போட்டேன் இல்லைங்களா, அந்த தக்காளி அப்பளம் இது. இது தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் எல்லா மாவும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் விட்டுக்கலாம், பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம், சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மிளகு அப்பளம் போடுற பாருங்க. எல்லாமே தண்ணி விட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ வந்து நம்ம இட்லி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வச்சுக்கணும். இது வந்து மேலே வைக்கிறது, வச்சுட்டு இதை மூடிடணும். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும், அதுக்கு அடுத்த நிமிஷத்தில் அப்படியே உடனே உடனே நம்ம அதுக்குள்ளே இது தட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி ஜவ்வரிசி அப்புறம் இந்த கேரட்டு இதெல்லாம் கூட இதே மெத்தடில் தான் இது ரெடி பண்ணணும். அது வேகத்துக்குள்ளே நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த அப்பளம் வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம இட்லிக்கு எப்படி ஆகுறதோ அந்த மாதிரி வந்து பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த தட்டை எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுல மாவு ரெடி பண்ணிட்டு திரும்ப இதை எடுத்துட்டு அப்படியே வைக்கணும். டைமே இருக்காது. இதுல வந்து நாம என்ன பண்ணணும், உடனே கொஞ்சமாக தண்ணி இது பண்ணிக்கலாம், ஈரம் பண்ணிட்டு. நான் வந்து எனக்கு வந்து இந்த கிளைட் எடுத்தால் தான் வரும். வேணும்னா கத்தி கூட சின்னதாக கத்தி வச்சுக்கலாம். நான் வந்து லைட்டாக இப்படி சுரண்டிட்டு இதை பாருங்கள், லைட்டாக இப்படி சுற்றி சுரண்டாலே வந்துடும் பாருங்கள். அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் எல்லாமே எடுக்கணும். இதை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா காய வச்சுக்கலாம். ஒரு தட்டில் எடுத்து கும்பலாக வச்சுட்டு அப்புறம் எடுத்துன்னு போய் ஒன்று ஒன்றா பிரித்து போட்டு காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு நம்ம உடனே திரும்ப இதில் மாவு தடவி ரெடி பண்ணி வச்சிடணும். அது ஒரே நிமிஷத்தில் வெந்துடும். அது அப்படி கிட்ட 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 நம்ம செஞ்சுனே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். நான் வந்து அப்படியே பாரு மொத்தமாக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது பீட்ரூட் அப்பளமா, இது பீட்ரூட் அப்பளமே நல்லா இவ்வளோ உயரம் அடுக்கி வச்சிடணும். இது மிளகு அப்பளமா, மிளகு அப்பளம். இது தக்காளி அப்பளமா, தக்காளி அப்பளம். அது மாதிரி இந்த தட்டில் நல்லா இந்த அளவுக்கு அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு நம்ம எடுத்துன்னு போய் மொட்டை மாடியில் காய வச்சுக்கலாம். இது மொட்டை மாடியில் காய வைக்கணும்னு இல்லை, ஃபேன் காற்றுல கூட காஞ்சிடும் இது. ஆனால் இப்போ வெயில் காலன்றதால நம்ம வாசல்லையே காய வச்சிடலாம். நான் காய வைக்கிறதும் காட்டுறேன் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு.
பாருங்கள், நான் வந்து அப்பளம் எல்லாம் வச்சு ரெடியாக எடுத்துன்னு வந்துட்டேன். நம்ம கிச்சன்லேயே இந்த மாதிரி ஆவிலேருந்து எடுக்கும்போதே எடுத்து ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். இப்படி அடுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம காய வைக்கும்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து காய வச்சுக்கலாம். இது வந்து கேரட் அப்பளம், நல்லா தெரியுது பாருங்கள். இது கேரட்டு, இது பீட்ரூட்டு, இது மிளகு, அது ஜவ்வரிசி, இது இதில் அதே மாதிரி நம்ம போட்டோம் இல்லைங்களா, சோம்பு, சீரகம், தக்காளி, அது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நான் தனித்தனியாக காய வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் வாசல்லே காய வச்சுட்டேன் நான். இந்த வெயிலே போதும் அதுக்கு, எல்லாமே ரெடி ஆகிடும். கேரட்டு, பீட்ரூட்டு, ஜவ்வரிசி, சோம்பு, சீரகம், மிளகு, தக்காளி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது காஞ்சதும் அடுத்த வீடியோவில் அப்பளம் எப்படி இருக்குதுன்னு போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாவில் ஏழு வகையான அப்பளம், ஏழு வகையில் ஏழு வகையான டேஸ்டில் அப்பளம் ஒரே மாவில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் இந்த அப்பளமே போடுறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.